கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். உலகத்தில் பெண்கள் பல பதவிகளை வகிக்கின்றார்கள். எல்லா துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் அல்லது வேதம் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பதவி எது என்றால் ஒரு மனைவி என்ற பதவிதான். அந்த பதவி அவளுக்கு மகுடமாயிருக்கிறது. அந்த பதவி அவள் அதை சரியா எடுத்துக்கொண்டால் அவளுக்கு அது இன்பமாக மாறுகின்றது. ஆனால் ஒரு மனைவி என்ற பட்டமும் பதவியும் பொறுப்பும் பல பெண்களுக்கு துன்பமாகவே இருக்கின்றது. இதற்கு காரணம் மனநிலையா, சூழ்நிலையா, அல்லது வாய்த்த கணவரா, வாய்த்த குடும்பமா, எது என்று பல காரியங்களை நீங்கள் தலையில் போட்டு குழப்பிக்கொண்டிருந்தாலும் வேதம் உங்களுக்கென்று சில அருமையான வழிமுறைகளை சொல்கின்றது. அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக திருமணங்களிலே ஒரு சங்கீதத்தை வாசிப்பார்கள். 128 சங்கீதம், அதில் ஒரு வசனம் இப்படி சொல்கிறது, அதை வாசிக்க விரும்புகின்றேன். 3, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியே போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். மனைவிக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சிறந்த மதிப்புள்ள இடத்தை பாருங்கள். இஸ்ரவேல் தேசத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரங்களில் மிக முக்கியமான ஒன்று திராட்சை செடி. மக்கள் திராட்சை செடிகளை வளர்த்து அதில் வருகிற கனிகளை பறித்து புசிப்பதிலும் அதன் ரசத்தை பருகுவதிலும் அவர்கள் இன்பம் காண்கின்றார்கள். ஒரு மனைவிதான் ஒரு வீட்டை இன்பமாக மாற்றுகிறவள். ஆனால் பல வீடுகளில் இன்றைக்கு துன்பமான ஒரு வாழ்க்கையைத்தான் பார்க்க முடிகிறதே ஒழிய இன்பமான வாழ்வை காண்பது அரிது. துன்பத்தை அனுபவிக்க ஒரு மனைவியை ஒரு கணவனுக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. அந்த மனைவியால் அந்த குடும்பம் சந்தோஷப்படவும் அந்த புருஷன் மனம் மகிழவுமே ஒரு மனைவியை ஒரு குடும்பத்திற்கு ஆண்டவர் பரிசாய் தருகின்றார். நல்ல மனைவியாக இருந்து ஒரு வீட்டை மகிழ்ச்சியான வீடாக மாற்றுவது எப்படி? சில காரியங்களை உங்களோடு கூட இந்த செய்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மற்ற காரியங்களை என்னுடைய அடுத்த செய்திகளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, ஒரு மனைவி ஒரு வீட்டிற்கு வரும் பொழுது அவளிடத்தில் அவள் கணவன் எதிர்பார்ப்பது எல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, ரெஸ்பெக்ட். கணவர்கள் அன்பை வேறு விதத்தில் எதிர்பார்ப்பார்கள், ஆனால் எல்லா இடத்திலும் மதிப்பை எதிர்பார்ப்பார்கள். தன் மனைவி தன்னை மதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கணவனும் எதிர்பார்ப்பது இயல்பு. வார்த்தையினாலும் செய்கையினாலும் நடக்கையினாலும் அவளுடைய உறவினாலும் அவள் கணவனை மதிக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பங்களிலே பிரச்சனைகள் ஏன் தெரியுமா? ஒரே வயது உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள், கல்லூரியில் ஒன்றாய் படிக்கிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள். பரவாயில்லை, வயது வித்தியாசம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, புரிந்து கொள்கிறோம் என்று திருமணம் செய்து கொள்கிறார்கள். மன முதிர்ச்சியில் வேறுபாடு வருகிறபடினால் அவர்களுக்குள் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தீர்ப்பது கடினமாக போய்விடுகின்றது. என்ன பிரச்சனை வந்தாலும் பெண்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் கணவர் படித்தவரோ படிக்கவில்லையோ, அழகுள்ளவரோ அழகு இல்லாதவரோ, உங்களைப் போல திறமை உள்ளவரோ திறமையற்றவரோ, உங்களை விட குறைவாய் சம்பாதிக்கிறவரோ அதிகமாய் சம்பாதிக்கிறவரோ, பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவரோ ஒரு மகனாய் வந்தவரோ, எப்படிப்பட்ட நபராய் இருந்தாலும் முதலாவது அவரை இருக்கிற பிரகாரமாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை மதிக்க துவங்க வேண்டும். நீங்கள் அவரை மற்றவர்களோடு ஒப்பிடுவீர்கள் என்றால் அவரிடத்தில் காண்கிற சில குறைவுகளை கண்டு நீங்கள் அவரை மதிப்பில் குறைத்து மதிப்பிடுவீர்கள். ஆனால் எனக்கு வாழ்வதற்கு தேவன் கொடுத்த ஈவு என்று எப்பொழுது ஒரு பெண் தன் புருஷனை உயர்வாய் நினைக்க பார்க்கிறாளோ அப்பொழுது அவள் வாழ்வில் சந்தோஷம் துவங்குகிறது. சில பெண்கள் இப்படி சொல்லுகிறதை நான் பார்த்திருக்கிறேன், நான் அவரை மதிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கவே இல்லையே, அவர் என்னை நேசித்தால் தானே நான் அவரை மதிக்க முடியும் என்று. உங்கள் கேள்விகள் குமுறல்கள் எல்லாம் புரிகிறது. அவர் உங்களை நேசிக்காத காலத்தில் கூட நீங்கள் அவரை மதிக்க துவங்குங்கள், அவர் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவார். ஏன் தெரியுமா? கணவனை கனம் பண்ணும் பொழுது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். கணவனை கனவீனப்படுத்தும் பொழுது கர்த்தரை கனவீனப்படுத்துகிறீர்கள். கணவனை உங்களுக்கு தலையாய் வைத்திருக்கிறபடியால் அந்த தலையாய் இருக்கிற கணவன் எப்படிப்பட்ட குறைவுள்ளவராய் இருந்தாலும் முதலாவது அவரை ஏற்றுக்கொண்டு அவரை மதிக்க துவங்குங்கள். 2,
ஒரு கணவன் மனைவியிடத்திலே எதை எதிர்பார்க்கிறான் என்றால் தன்னை அவள் கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். பொதுவாக மனைவிகள் சுகவீனம் அடைந்து விட்டால் அந்த குடும்பத்தின் நிலை வேறு. கணவன் வழக்கம் போல வேலைக்கு செல்வார், சாயங்காலம் வரும்பொழுது சில ஆரஞ்சு பழங்களை வாங்கி கொண்டு வருவார், சாப்பிடு என்று சொல்லுவார், சாப்பிட்டாயா என்று கேட்பார், அதன் பிறகு அவர் வேலையை பார்க்க போய்விடுவார். ஆனால் அதே நேரம் ஒரு கணவன் சுகவீனமாகிவிட்டால் காலையில் எழுந்ததிலிருந்து இரவில் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் அந்த மனைவி ஒரு 100 முறையாவது அவருடைய எல்லா டிமாண்ட்ஸையும் அவள் திருப்தி செய்ய வேண்டியது வரும். தண்ணி கொண்டு வா என்பார், தலை வலிக்கிறது என்பார், பசிக்கிறது என்பார், இட்லியை கொண்டு வா என்பார், இட்லியை கொண்டு வந்து கொடுத்தால் பிடிக்கவில்லை, தோசை கொண்டு வா என்பார். இதெல்லாம் குடும்பங்களிலே நடக்கிற நிகழ்வுகள். மனம் சலிக்கக்கூடிய அளவுக்கு சில வேளைகளிலே உங்களுக்கு சூழ்நிலைமைகள் இருக்கலாம். ஆனால் ஒன்று, அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் கூட நீங்கள் அவரை எப்படி கவனிக்கிறீர்கள் என்பது அவர் இருதயத்தில் உங்களை குறித்த உயர்ந்த படத்தை பதித்து விடுகிறது. என் மனைவி என்னை நன்றாய் கவனித்துக் கொள்வாள் என்று அவரை சொல்ல வைக்கும். சமீபத்தில் ஒரு சகோதரனுடைய மனைவி மரித்து போய்விட்டார்கள். அப்பொழுது அந்த சகோதரன் சொல்லி அழுதார், என்னை அவ்வளவு அருமையா என் மனைவி கவனித்துக் கொள்வாள் என்று. அதை கேட்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் உடைந்து விட்டது. ஸ்திரீகளே, உங்கள் கணவர் உங்களை நேசிக்கவில்லை என்றாலும், உங்களை கவனிக்கவில்லை என்றாலும், நீங்கள் அவரை கரிசனையோடு கவனிக்க துவங்குங்கள். அவர் வாழ்வில் மாற்றங்கள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். பல வேளைகளில் லவ் அண்ட் கேர் என்பது சற்று வித்தியாசமான விதத்திலே செயல்படுத்த வேண்டிய ஒன்று. அதே போல் அவருடைய சரீர தேவைகள், அவருடைய உள்ளான உணர்வுகள், இவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உங்கள் குடும்ப உறவிலும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்வீர்கள் என்றால் உங்கள் கணவன் உங்கள் மேல் பட்சமாயிருப்பது நிச்சயம். பல குடும்பங்களில் இந்த உறவுகள் சரியில்லாததினால், இந்த உறவுகளிலே ஒரு திருப்தியும் ஒரு மன நிறைவும் இல்லாததினால் குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது, சின்ன பின்னமாகிறது. நீங்கள் உங்கள் கணவரை மதிக்க வேண்டும். ரெண்டாவது, அன்போடு கூடிய ஒரு கவனிப்பு கரிசனையை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு மனைவி புதிதாய் திருமணமாகி வரும்பொழுது தன் புருஷனை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை படிக்க வேண்டும். நீங்கள் எப்படி கணிதம் படித்தீர்களோ, எப்படி சைக்காலஜி படித்தீர்களோ, எப்படி எக்கனாமிக்ஸ் படித்தீர்களோ, எப்படி காமர்ஸ் படித்தீர்களோ, அதே போல ஒரு கணவனை படிக்க பழக வேண்டும். 10 வருஷமாகியும் கணவனுக்கு எது பிடிக்கும், எது பேசினால் பிடிக்கும், எது பேசினால் பிடிக்காது, எப்படி நடந்து கொண்டால் பிடிக்கும், எப்படி நடந்து கொண்டால் பிடிக்காது என்று பல பெண்களுக்கு தெரியாது. இதை கூட தெரியாததினாலே 25 ஆண்டுகளாய் அதே பிரச்சனைகளை பல பெண்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டடி யுவர் ஹஸ்பண்ட். அவருடைய விருப்ப வெறுப்புகளை நீங்கள் படித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விரும்புகிறவைகளை மாத்திரமே செய்யவும் விரும்பாதவைகளை செய்யாதிருக்கவும் நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே அந்த உறவிலே விரிசல் இல்லாதபடி அந்த உறவிலே ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், நான் அவர் விருப்பத்தை எல்லாம் செய்கிறேன், என் விருப்பத்தில் ஒன்றையாவது அவர் நிறைவேற்றுகிறாரா, என்னை கொஞ்சமாவது அவர் நேசிக்கிறாரா, என்னை கொஞ்சமாவது அவர் கவனிக்கிறாரா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் உங்கள் கடமைகளை சரியாய் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் கணவர் இருதயத்திலே பேசுவார், நிச்சயமாய் பேசுவார். அவர் இருதயத்திலே மாற்றங்கள் உண்டாகும். ஆகவே அவரை குறித்து படித்து கொள்ளுங்கள். நான்காவதாக, ஒவ்வொரு பெண்ணும் இதை நான் முதலாவதாக என்று சொன்னால் கூட நலமாயிருந்திருக்கும், ஆனால் நான்காவதாக, ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவருக்காக ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். அவருடைய பலன், அவருடைய பலவீனங்கள், இவைகளை புரிந்த ஒரே நபர் நீங்கள் தான். ஒருவேளை அவர் உண்மையற்ற ஒரு கணவராயிருக்கலாம், வேறு சில உறவுகளோடு கூட அவர் வாழுகிற ஒரு கணவராயிருக்கலாம், பணத்தை கொடுக்காதவராய், உங்களை போஷிக்காதவராய், பிள்ளைகளை நடத்தாதவராய், குடித்து வெறித்து பாவ செய்கையில் இருக்கிற ஒரு கணவராய் கூட இருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட கணவரையும் மாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமை எது தெரியுமா? ஜெபம். ஒரு பெண் தன் கணவருக்காய் கண்ணீரோடு ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். அதே நேரம் கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் முகம் சுளிக்காமல் ஒரு தேவனை நேசிக்கிற மனைவியாக அவள் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது எத்தனையோ புருஷர்கள் தங்கள் மனைவிகளின் நல்ல நடக்கையினாலே மாற்றப்பட்டதற்கு என்னிடத்தில் 100 கணக்கான சாட்சிகள் உண்டு. உங்கள் கணவரும் ஒரு நாள் மாறுவார். அவர் தேவனை நேசிக்கவில்லை என்பதற்காக நீங்களும் ஆண்டவரை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நபர் என்று அறிந்து உங்கள் கணவருக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் கணவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்ய வேண்டும்.
இந்த ஜபம் வல்லமை உள்ளது. ஒரு நாளும் இதை விட்டு விடாதிருங்கள். நம்முடைய பைபிள் கால்ஸ் யூடியூப் சேனலிலே கணவருக்காய் செய்ய வேண்டிய ஜபங்கள் என்று ஒன்றை பதிவிட்டிருக்கிறோம். அதை வாசித்து அதை ஜெபித்து எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் கொண்டு வருவார். நீங்களும் அந்த ஜபத்தை செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் கணவரை மாற்றுவார். ஐந்தாவதாக, ஒவ்வொரு கணவனும் பலவீனம் உள்ளவன். அவருக்கென்றே சில பலவீனங்கள் இருக்கும். மனைவியாகிய நீங்கள் அதை மன்னிக்க பழக வேண்டும். பல குடும்பங்களில் இந்த மன்னியாததினால் இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, இவர் எனக்கு இப்படி துரோகம் செய்தவர் தானே, இவர் இப்படிப்பட்டவர் தானே, என்னை இப்படி கேட்டாரே, அவருடைய குடும்பத்தாரெல்லாம் நிற்கும் பொழுது என்னை அவமானப்படுத்தினாரே, என்னை கேவலமாய் நடத்தினாரே, என்னை இப்படியெல்லாம் கவனிக்காது விட்டுவிட்டு வந்துவிட்டாரே என்றெல்லாம் நீங்கள் அவரிடத்தில் குற்றம் சாட்டுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கும். பிசாசு என்ன செய்வான்? நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்திலே இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுவதுதான் அவனுடைய வேலை. அவன் நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் கூட ஒவ்வொன்றாய் எடுத்து காட்டுவான். போன வருஷம் அதை செய்தாரே, 2 வருஷம் முன்பு அதை செய்தாரே, அன்றைக்கு அப்படி பேசினாரே, அந்த இடத்தில் உன்னை மதிக்கவில்லை, இந்த இடத்தில் உன்னை தரக்குறைவாய் பேசினார், இந்த இடத்தில் உன்னை அடித்தாரே, இந்த இடத்தில் இப்படியெல்லாம் நடத்தினாரே என்று பல காரியங்களான எதிர்மறை காரியங்களை உங்களிடத்துல கொண்டு வந்து காட்டுவான். வேதம் சொல்லுகிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். உங்கள் கணவரை நீங்கள் மன்னிக்காவிட்டால் வேறு யார் மன்னிக்க முடியும்? நீங்கள் மன்னிக்கும் பொழுது உங்கள் மன்னிப்பு அவருக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் இருதயத்தில் கசப்பை வைத்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தையே பார்க்க மாட்டீர்கள். இந்த மன்னிப்பது என்பது மிக கடினமான ஒன்று. பல வேளைகளில் காயப்படுத்தப்பட்ட மனைவிகள், அவதூறாய் பேசப்பட்ட மனைவிகளுக்கு மன்னிப்பது என்பது அது ஒரு சாதாரண செயலாக செய்யவே முடியாது. ஆனால் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்றார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் பலனை கேட்கும் பொழுது, தேவனே என்னை பலப்படுத்தும், இவரை மன்னிப்பதற்கு எனக்கு உம்முடைய கிருபையை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது இருதயத்தை தருவார். அந்த புது இருதயம் அவரை மன்னிக்கிறதற்கு வழி நடத்தும். உங்கள் கணவரை மன்னியுங்கள், ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். 6வதாக, உங்கள் கணவருடைய குறைகளை வெளியே சொல்லாதிருங்கள். பல பெண்கள் செய்கிற தவறு என்னவென்றால், ஒன்று, குறைகளை தாயினிடத்தில் சொல்வார்கள், இல்லை என்றால் உடன் பிறந்த சகோதரிகளிடத்தில் சொல்லுவார்கள், இல்லை என்றால் நெருக்கமாயிருக்கிற சிநேகிதிகளிடத்தில் சொல்லுவார்கள். இது நாள் ஆக ஆக என்ன செய்தாலும் அதை உடனே கொண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பலவந்தத்துக்குள் உங்களை தள்ளிவிடும். நீங்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? அவர்கள் உங்கள் கணவரை மதிக்கிற மதிப்பு குறைந்துவிடும். நாளைக்கு அவர் மனம் திரும்பி வந்தால் கூட, என்னவானாலும் இவர் இப்படி இருந்தவர் தானே என்று உங்கள் கணவரை அற்பமாய் நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் முக்காட்டை நீங்களே எடுத்து உங்களை கனவீனப்படுத்தக்கூடாது. என்ன குறைவுகள் இருந்தாலும் நீங்கள் அதை உங்களுக்குள் வைத்து அதை அடக்கி அதை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போக பழக வேண்டும். அதே போல பொது இடங்களில் 4 பேர் உறவினர்கள் கூடியிருக்கிற நேரத்தில் கணவரை அவதூறாய் பேசுகிற ஸ்திரீகளை நான் பார்த்திருக்கிறேன். அந்த இடத்தில் தான் மட்டம் தட்டி பேசுவார்கள், அந்த இடத்தில் தான் அவருடைய குறைவை வெளிப்படுத்துவார்கள். இப்படி பேசின பல பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். பொது இடங்களிலே அவர்கள் கணவர் தலை குனிகிற அளவுக்கு அவமானமாய் பேசுகிற பெண்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் கர்த்தரை நம்புகிற ஒரு பெண்ணாயிருந்தால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் ஒரு நாள் வரும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றுவார். உள்ளத்திற்குள் நீங்கள் அடக்கி வைத்த எல்லா காயங்கள், ரணங்களை கர்த்தரே ஆற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக, சில குடும்பங்களில் பெண்களாகிய நீங்கள் கணவரை விட்டு பிரிந்திருப்பீர்கள். அதற்கு பல காரணங்கள் உங்கள் குடும்ப வாழ்வுக்கு பின்னாக இருந்திருக்கலாம். நியாயமான காரணங்கள், நியாயமற்ற காரணங்கள், சிலவேளை உங்கள் தவறுகளினால், நீங்கள் தவறாய் நடந்தது நிமித்தம் விவாகரத்திற்கு நேராக உங்கள் குடும்பம் போய் இப்பொழுது நீங்கள் அதை உணர்ந்து மனம் வருந்தி, ஐயோ நான் இப்படி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனே என்று கவலையோடு கூட இருக்கலாம். ஆனால் உங்களையும் கரிசனையாய் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களையும் நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் எதை வாழ்வில் இழந்தீர்களோ உங்கள் பிள்ளைகள் அதை இழக்காதபடிக்கு நீங்கள் மிக கவனமாய் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். எந்த விஷயத்திலும் கணவனை நச்சரிப்பதோ
அல்லது தேவையில்லாமல் கணவரோடு சண்டையிடுவதோ அல்லது அவரை சந்தேகப்படுவதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி ஞானமாய் வாழ வேண்டும், எப்படி அன்பாய் வாழ வேண்டும், எப்படி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், நீ படித்திருந்தாலும் நன்றாய் சம்பாதித்தாலும் எப்படி தாழ்மையாய் நடக்க வேண்டும், எப்படி சகிக்க வேண்டும், இவைகளையெல்லாம் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தனிமையாக இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் மனவாளராக இருந்து உங்களை நடத்துவார். ஒருவேளை இளவயதிலோ முதிர் வயதிலோ கணவனை இழந்து கணவன் இல்லாமல் குடும்பத்தை நடத்துகிற அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிற ஒரு காரியம், ஏசாயா 54:5 சொல்லுகிறபடி, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு நாயகராயிருப்பார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். உங்கள் உணர்வுகளின் போராட்டங்களிலே அவர் ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஆண்டவர் ஒத்தாசையாய் இருப்பார். உங்கள் பிள்ளைகளை பொறுப்பெடுத்து நடத்துவார். நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து இந்த உலகத்தில் கரைபடாமல் வாழ்ந்து கர்த்தருக்காய் வாழ்ந்து முடித்து விடுங்கள். இன்னொரு கஷ்டமான வாழ்வுக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் சற்று யோசித்து தேவ நடத்துதலோடு தான் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். சில பெண்களை பார்த்திருக்கிற, 2வது முறை திருமணம் செய்யும் பொழுதும் தவறான ஒரு நபரை மணந்து அதிலும் கஷ்டம். சில ஸ்திரீகள் 3வது முறை திருமணம் செய்து அந்த திருமண வாழ்வும் நிலைக்காமல் தனிமையாயிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட வழிநடத்துதல் இல்லை என்றால் தனிமையாகவே இருந்து விடுங்கள். இல்லை, தனிமையாய் வாழ்வது போராட்டமாக இருக்கிறது என்றால் ஜபம் செய்து நல்ல முதியவர்கள் போதகர்களுடைய ஆலோசனையோடு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்து இணைந்து வாழுங்கள். வயதான தாய்மார்களே, இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் உங்களை நடத்துவார். உங்களை ஒரு திராட்சை செடியை போல உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நான் உங்களுக்கு சொன்ன இந்த சிறிய ஆலோசனைகள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பாள் என்ற வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் திராட்சை செடியாக மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிற ஸ்திரீகள் உண்டு. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு எப்படி கணவனோடு புத்தியாய் வாழ வேண்டும் என்று சில ஆலோசனைகளை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள உதவி செய்தேன். இவைகளையும் தாண்டி ஆண்டவரே, நான் எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் என்னை நேசிப்பதில்லை, என்னை போஷிப்பதில்லை, என்னை விசாரிப்பதில்லை என்று கலங்கி நிற்கிற மனைவியருக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஆறுதல் ஒன்றே அவர்களை நிரப்பட்டும், உம்முடைய கிருபை ஒன்றே அவர்களை நிரப்பட்டும். இந்த குடும்ப வாழ்விலே பிள்ளைகளுக்காக கடைசி வரைக்கும் நின்று வாழுவதற்கு அவர்களுக்கு பலனும் கிருபையும் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. இந்த புவி வாழ்வு சொற்ப காலம் வாழ்வது, உம்முடைய சித்தப்படி வாழ்ந்து உம்முடைய மோட்ச ராஜ்யம் சேர உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யப்பா. மீட்பரும் ரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் திராட்சை செடிகள். கர்த்தர் உங்களை பராமரிக்கிறவர், அவர் உங்கள் எஜமான். உங்கள் குடும்பமாகிய தோட்டத்தை அவர் பார்த்து கொள்வார், உங்களை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். காட் பிளஸ் யூ.